வணக்கம். சொக்கலிங்கம் பள்ளியப்பன் டைரக்டர், பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து டாப் 11 ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸு. ஃப்ளெக்ஸி கேப்னா என்ன? லார்ஜ் கேப் ஃபண்டுனா ஃபார் எக்ஸாம்பிள் மெஜாரிட்டி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் இருக்கணும், மிட் கேப் ஃபண்ட்னா மெஜாரிட்டி மிட் கேப் ஸ்டாக்ஸில் இருக்கணும், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்னால் மெஜாரிட்டி ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் இருக்கணும். ஆனால் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸுக்கு அந்த மாதிரி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஃபண்ட் மேனேஜர் அவர் எப்போ எது சீப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறாரோ அப்போ அதை வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லார்ஜ் கேப் சீப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சாருன்னா லார்ஜ் கேப்பை அதிகமாக போர்ட்ஃபோலியோவில் லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்மால் அண்ட் மிட் கேப்பு ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சாருன்னா அந்த டயத்தில் வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப்பை வந்து அவர் போர்ட்ஃபோலியோவில் ஃபுல்லாக லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால லார்ஜ் மிட்டு ஸ்மாலு வேணுங்கிற மாதிரி அவரால் மாற்ற முடியும். அப்படிங்கிறதுனால அதிகமான ரிட்டர்ன்ஸை அவரால் ஜென்ரேட் பண்ண முடியும். இதுதான் ஃப்ளெக்ஸி கேப்பினுடைய நேச்சர். பட் ஆனால் மார்க்கெட்டில் இருக்க மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேஜர்லி லார்ஜ் கேப்பை தான் லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த ஒவ்வொரு ஃபண்டு சைஸும் 12,000 கோடி, 15,000 கோடி, 20,000 கோடி, 25,000 கோடின்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவ்வளோ ஃபண்ட் சைஸ்லாம் இருக்கையில் அவங்களால வேணுங்கிற மாதிரி வேணுங்கிற பொழுது இன்னும் ஸ்மால் கேப்பையோ மிட் கேப்பையோ லார்ஜ் கேப்பையோ ஷஃபில் பண்ண முடியாது அவ்வளோ ஈஸியாக. ஒரு 10,000 கோடிக்கோ 5,000 கோடிக்கு போய் ஸ்மால் கேப்பை விற்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ அதனால் மெஜாரிட்டி ஆஃப் தி இன்னோ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் வந்து மோர் லார்ஜ் கேப் ஃபோக்கஸ்டாகவே இருக்கும். எனிவேர் பிட்வீன் 65-70% to 80%, 70-80% எடுத்துக்கலாம். அதிகமான ஏஇஎம் உள்ள லார்ஜ் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதனால தான் அதனுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் மிரர் மோர் லைக் யூனோ லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். ஏன்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் பிறந்த கதையே வந்து பார்த்திங்கன்னா யூனோ மல்டி கேப் ஃபண்டு வந்துருச்சு, லார்ஜ் கேப்பு ஸ்மால் கேப் மிட் கேப் இது மாதிரி எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆல்ரெடி வந்து நாங்கள் வந்து இன்னும் ஒரு 60-70% லார்ஜ் கேப்பு, ஒரு 20-30% மிட் கேப்பு வச்சுருக்கோம், அதை எங்களால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இருக்கிற ஃபண்ட்ஸை ஒரு இன்னும் வழிமுறை செய்யத்தான் செபியே வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஆப்ஷனோட வந்தாங்க. பட் எனிவே, ஹேவிங் செட் தட், இப்போ உங்கள் முன்னால் டாப் 11 ஃபண்ட்ஸை கொடுத்துருக்கேன். இதில் டாப் மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, இன்னும் ஒன் ஆஃப் தி குட் பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபண்ட் ஹவுஸ் ஆல்சோ பேங்க் ஆஃப் இந்தியா ரைட் நவ். செகண்டாக வந்து JM ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு வந்து வருது. பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் 64.33% கொடுத்துருக்கு. அதே மாதிரி JM ஃப்ளெக்ஸி வந்து 62 point something கொடுத்துருக்கு. தென் குவான்ட் ஃப்ளெக்ஸி 58 point something கொடுத்துருக்கு, அண்ட் ஸோ ஆன். ஃபோர்த்து வந்து மோத்திலால் ஓஸ்வால், ஃபிஃப்த்து வந்து இன்வெஸ்கோ, சிக்ஸ்த்து வந்து 361, அண்ட் ஸோ ஆன். லெவன்த்து வந்து ஃப்ராங்க்லின் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. ஸோ இதுதான் இந்த டாப் 11 ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ். இதில் டாப் 2 இருக்க பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளெக்ஸி அண்ட் JM ஃப்ளெக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி தி அசட் சைஸ் இஸ் ஸ்மாலர். ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வேகமாக லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப்பு சந்தை நிலவரத்தை பொறுத்து மாற்றிக்கிறாங்க, மாற்ற முடியுது அவங்களால. இப்போ பேங்க் ஆஃப் இந்தியாவெல்லாம் வென் ஸ்மால் அண்ட் மிட் கேப் வாஸ் சீப் தே ஆர் ஹேவிங் ஹையர் அலோகேஷன், ஒரு 50%, 55% அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ வந்து ரைட் நவ் இஃப் ஐ எம் ரைட் தே ஆர் அரவுண்ட் ஒரு 60% லார்ஜ் கேப்பு, ரிமைனிங் ஸ்மால் அண்ட் மிட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஃப்ளெக்ஸி கேப்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ளெக்ஸி கேப் வந்து ட்ரூ ஃப்ளெக்ஸி கேப் தானா, ட்ரூ டு இட்ஸ் லேபிளா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அப்போ தான் அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஸோ ஓவராலில் வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஆல்வேஸ் மினிமம் ஒரு எப்படியும் ஒரு 50-60% யூனோ லார்ஜ் கேப் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆர் ஐ வுட் சே 40-60% லார்ஜ் கேப் யூஸ்வலி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு ஸ்டெபிலிட்டியும் கொடுக்கும், லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும். ஸோ அதனால் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் வந்து இன்னும் ஒரு மீடியம் ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ், ஈக்குட்டியில் மீடியம் ரிஸ்க்காக இருக்கணும், ரொம்ப ஹை ரிஸ்க் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு சூட் ஆகும். ஸோ நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இல்லை ட்ரூ டு இட்ஸ் லேபிளா அப்படின்னு பார்த்து ஃப்ளெக்ஸி கேப்பில் முதலீடு செஞ்சுக்கோங்க. நன்றி. மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.